அஸ்லாம் வலைக்கம் நான் டாக்டர் கமால் அப்துல் நசர் பேசுகின்றேன் இந்த முக கவசம் அல்லது மாஸ்க் அணியறத பற்றி தொடர்ந்து சில கவன இனங்களும் அதில் தெளிவின்மை காணப்படுகிறது இன்று இருபத்தி ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த மாஸ்க் அணியும் போது அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்கிறது அந்த நீல கலரில் மடிப்புகளோடு வந்த மாஸ்க் பின்பக்கத்துக்கு கட்டக்கூடிய மாதிரி அல்லது இலாஸ்டிக்கில் இருக்கும் இது வந்து உள்ளவர்கள் இருமல் உள்ளவர்கள் தும்மல் உள்ளவர்கள் ஏதாவது இருந்தால் தேவையானவர்கள் அணியக்கூடியதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்குது அதாவது அவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு நோய் செல்லாமல் சர்ஜன்ஸும் அதன் காரணமாகத்தான் அதை அணிகிறாங்க அதாவது சர்ஜன்ஸை பாதுகாக்கிறதுக்கல்ல சர்ஜன்மார் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர்களிடமிருந்து கிருமிகள் நோயாளிக்கு போகாமல் இருக்கிறதுக்காக பாவிக்கிறாங்க அதை அதை வந்து ஒரே அடியாக மூன்று மணித்தேலத்துக்கு மேலே பாவிக்க முடியாது மூன்று மணித்தேழத்துக்கு மேலதிகமாக போட்டிருந்தால் அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணணும் அதை பாதுகாப்பாக தான் ஆற்றணும் அதை அகற்றும் போது முன் பக்கத்தை பிடிச்சி நீங்கள் கலட்டக்கூடாது பின்னுக்குள்ளே அந்த அந்த கட்டக்கூடிய ரப்பரையோ ஏதோ உண்டோ பிடிச்சி மெதுவாக கலட்டி எடுத்து அந்த முன் பக்கத்தை தொடாமல் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் நான் இன்றைக்கு டவுன் ஹாலில் ஆக்கள் போட்டு பார்த்தேன் அதை முகமூடியை கலட்டி கொண்டிருக்கிறாங்க பாதிக்கு அப்படி கலட்டி இருந்தால் அர்த்தம் அந்த முன் பக்கத்தை பிடிச்சி தான் பொதுவாக தள்ளுவாங்க அப்படி தள்ளுறது சுத்தமான பிழை ஏனென்றால் அந்த அந்த மூடியில் அந்த அந்த கவசத்தில் அந்த அந்த மாஸ்கில் முன்பகுதியில் கிருமிகள் வந்து ஒட்டி கொள்ளும் அதுக்கு பிறகு அதை நாங்கள் பிடிச்சால் அது பிறகு அதிலிருந்து மக்களுக்கு பரப்புவோம் அதை அடுத்ததாக அந்த என் நைன்டி ஃபைவ்னு சொல்கிற மாஸ்க்குண்டு பிழையான மாஸ்கள் விற்கப்படுகிறது நீங்கள் அப்படியே சரியான என் நைன்டி ஃபைவ் வாங்கினாலும் என் நைன்டி ஃபைவ் நீங்கள் வாங்குறதுக்கு நான் நினைக்கல மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அப்படியே நீங்கள் வாங்கினாலும் என் நைன்டி ஃபைவ் சரியானது அதில் த்ரீ எம்முண்டு போட்டு என் நைன்டி ஃபைவ்னு அழகாக அடிச்சிருக்கும் அது ஒரு ஸ்பெஷல் மாஸ்க் அது அது மெடிக்கல் கிரேடில் மிக பாதுகாப்பான முறையில் பாவிக்க வேண்டிய ஒரு மாஸ்க் அதை போடுறதாக இருந்தால் ஒரே அடியாக நீங்கள் எட்டு மணித்தேளம் போட்டு கொண்டிக்கலாம் அந்த எட்டு மணித்தேலத்துக்கு பிறகு அதில் புண்ணியம் இல்லை அதுக்கு பிறகு அதை நீங்கள் வீசிடணும் அதை ஒரு நாளும் திருப்பி பாவிக்கவோ கழுவவோ முடியாதுன்னு சொல்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்